ஓபிசி பட்டியலை மாநிலங்களை முடிவு செய்ய வழிவகை செய்யும் மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் ஒருமனதாக நிறைவேற்றும். எதிர்க்கட்சிகளின் தொடரமளியால் இரண்டு நாட்கள் முன்கூட்டியே முடிக்கப்பட்ட மக்களவை நாடாளுமன்றத்தின் புனிதம் சிதைக்கப்படுவதாக வெங்கைய நாயுடு கண்ணீர். Words to convey my anguish and to condemn such acts as I spent a sleepless night. கோவை கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கை என எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்க ஏற்பாடு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பெற்றோர் மருத்துவர்கள் வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்டப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யும் குழுவை கலைத்ததற்கு எதிர்ப்பு. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் மண்ணில் புதைந்த வாகனங்கள். பத்து சடலங்கள் மீட்பு, 40-க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். நெய்வேலி அருகே 30 லாரிகளை சூறையாடி தீ வைத்த பொதுமக்கள். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் லாரி மோதி பலியானதால் ஆத்திரம். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழாவாக கொண்டாடப்படும். வரலாற்று ஆய்வாளர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. தமிழ்நாட்டில் 38% பேர் மட்டுமே முகக்கவசம் அணிவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல்.